வணக்கம். என் பேரு டாக்டர் எஸ் பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006 நான் ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த கண்ணுல வந்து பயங்கரமா வலி வரும், ஒரு கண்ணுல மட்டும் வரும், குத்துற மாதிரி இருக்கும், சில பேருக்கு விளையாட்டு விண்ணு விண்ணு தெரிக்கிற மாதிரி இருக்கும். இது நரம்பு வலி மாதிரி ஒத்த தலைவலியோட சேர்ந்ததுதான். இது வந்து ரெட்டினல் மைக்ரைன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கண்ணுல வர ஒத்த தலைவலி மாதிரி வரக்கூடிய ஒரு வலி. சோ இதை வந்து ஹோமியோபதியில எவ்வளவு நல்லா சரி பண்ண முடியும் அப்படின்ற அவேர்னஸ் வீடியோ தான் இது. இந்த ரெட்டினல் மைக்ரைன் அப்படின்னா என்ன அப்படின்னு கண்ணுல வந்து பயங்கரமா சில பேருக்கு வந்து திடீர்னு வந்து தலைவலி ஸ்டார்ட் ஆகும் போது கண்ணுலதான் லைட்டா வந்து ஒரு பாரமா இருக்க மாதிரி, ஒரு வலி இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. சில பேர் வந்து குத்துற மாதிரி இருக்கு, இல்லைன்னா வந்து பயங்கரமா தெரிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தலைவலி வந்து ரெண்டு கண்ணுலயுமே வராது, யூஸ்வலா வந்து ஏதோ ஒரு சைடு தான் வரும். நிறைய பேருக்கு வந்து ரைட் சைடு வரும், சில பேருக்கு வந்து இடது பக்கமா வரும். எதனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட கண்ணுக்கு பின்னாடி இருக்க பிளட் சப்ளை, நம்ம ரத்த நாளங்கள்ல பிளட் சப்ளை வந்து நல்லா இல்லை, கொஞ்சம் வந்து ரத்த நாள வந்து சுருங்கி இருக்கு, நமக்கு நல்லா வந்து ரத்த ஓட்டம் வந்து கண்ணுக்கு இல்ல அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து பயங்கரமா வலி கொடுக்க ஆரம்பிக்கும். சோ இது வந்து வந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரி தொந்தரவுகள் வந்து நமக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து மங்கலா வந்து தெரியும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே ஒரு கண்ணு மட்டும் மங்கலா தெரியற மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து கம்ப்ளீட்டா எனக்கு வந்து இருட்டாயிடுது, சுத்தமா கண்ணே தெரியல அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. சில பேர் பயங்கரமா எனக்கு கண்ணு வந்து வெடியர் வெடியர்னு பயங்கரமா வலிக்குது, அந்த இடத்துல தெரிக்கிற மாதிரி இருக்கு, சைட்ஸ் ஃபுல்லாவே வந்து கண்ணுல மட்டும் இருக்கு அப்படின்பாங்க. சைட்ஸ்ல எல்லாம் கூட பரவல எனக்கு, புருவத்திலயோ உங்களுக்கு கீழேயோ சைட்ஸ்லயோ உங்களுக்கு தலைக்கு மேலயோ வேற எங்கேயுமே பரவல, எனக்கு கண்ணுல மட்டும் தான் வலி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரிதான் இருக்கும். இது வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து மைல்டா இருக்க மாதிரி இருக்கும், டக்குன்னு பீக்குக்கு போயிடும் இந்த வலி. பீக்ல இருக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேருக்கு வந்து வாந்தி வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து லைட் படுது, ஏதோ ஒரு டியூப் லைட்டோ சிஎஃப்எல் லைட்ஸோ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அந்த கண்ணு வந்து பயங்கரமா வலி கொடுக்கும், இல்லாட்டி கூசுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து அந்த ரொம்ப வலி இருக்கனால வந்து வாந்தி வர மாதிரியும் நிறைய பேருக்கு ஃபீல் ஆகும். சோ இத வந்து நம்ம வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படினு பார்த்தோம் அப்படினா, ஸ்மோக்கிங் நிறைய பேர் வந்து பண்றாங்க, அந்த டைம்ல வந்து உங்களுக்கு இந்த வலி வந்து ಜಾஸ்தி ஆகும். அதே மாதிரி வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க அப்படினா நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு சைடுல மட்டும் தலைவலி வந்து இந்த கண்ணு வலி வந்து வர ஆரம்பிக்கும் சில பேருக்கு. அதே மாதிரி வந்து பிரஷர் வந்து ಜಾஸ்தியா இருக்கு, தண்ணி கண்டென்ட் வந்து தான் உடம்புல கம்மியா இருக்கு, நிறைய எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் வந்து டீஹைட்ரேட்டடா இருக்கறாங்க அப்படினாலும் இந்த ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி வந்து சுகர் இருக்கு, சுகர் லெவல்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப கூட இருக்கு, சக்கரவியாதி இருக்கு அப்படின்னாலும் இந்த ப்ராப்ளம் வரும். சாப்பாட்டுல வந்து மோனோசோடியம் குளுட்டமைட்னு சொல்லலாம், அஜினோமோட்டோ உள்ள சாப்பாடு கலந்த சாப்பாடு வகைகள் வந்து நிறைய வெளி சாப்பாடு சாப்பிடுறாங்க, இந்த அஜினோமோட்டோ கலந்த சாப்பாடு வந்து சாப்பிடுறாங்க அப்படின்னா ஜீரணம் பண்ணும் போது அந்த செரிமான ப்ராப்ளத்தினாலையும் சில பேருக்கு வந்து இந்த ரெட்டினல் மைக்ரேன்ன்ற ப்ராப்ளம்ஸ் வந்து வரும் சில பேருக்கு. அதே மாதிரி வந்து சில மெடிக்கேஷன்ஸ் வந்து எடுத்துப்பாங்க, சில பேர் ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் எல்லாம் எடுத்துப்பாங்க. சோ அந்த மாதிரி மெடிசன்ஸோட சைட் எஃபெக்ட் இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னாலும் நிறைய பேருக்கு இந்த கண்ணு வலி. அதே மாதிரி வந்து லேடிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால ஒரு 30 மேல பாத்தீங்கன்னா இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால அவங்களுக்கு சில பேருக்கு வந்து மைக்ரைன்ஸ் வரும். மைக்ரைனோட சேர்ந்து சில பேர் ஸ்டார்ட் ஆறதே வந்து கண்ணுல தான் ஸ்டார்ட் ஆகும், கண்ணுல லைட்டா வலி வரும். அதை வந்து அவங்க வந்து கொஞ்சம் வந்து சரி பண்ணாம உடனே மாத்திரை சாப்பிட்டு இது பண்ணல அப்படின்னா அந்த வலி வந்து ரொம்ப ஜாஸ்தியாகி சில பேருக்கு வந்து இந்த ரொம்ப வலி இருக்கும் போது மட்டும் பிளைண்டா வந்து இருக்க மாதிரி, கண்ணு தெரியாம போறதோ இல்லாட்டி வந்து உங்களுக்கு கலங்களா தெரியறதோ மங்களா தெரியுதோ, கண்ணுக்கு முன்னாடி வந்து லைட்ஸ் வந்து நிறைய லைட்ஸா தெரியற மாதிரி, ஃபிளிக்கரிங் ஆஃப் லைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த லைட்ஸா தெரியற மாதிரி இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். சில பேருக்கு வந்து பிளாக் கலர்ல ஒரு ஃப்ளோட் ஆற மாதிரி, ஒரு கருப்பா வந்து ஒரு ஒரு இது வந்து ஒரு ஃப்ளோட் ஆற மாதிரி கூட நிறைய பேருக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி அதிகப்படியான இந்த நரம்பு வலி கண்ணுல இருக்கும் போது கண்டிப்பா வந்து டிரைவிங் வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து நிறைய நேரம் வந்து நம்மளுக்கு வந்து மங்கலா தெரியுது, இல்லாட்டி பிளைண்ட்னஸ் மாதிரி கண்ணு தெரியாம திடீர்னு அந்த வலினால போகுது அப்படின்னா இது வந்து ரொம்ப நமக்கு வந்து பாதிப்பு உண்டாகும். அதே மாதிரி என்ன பண்ணணும், இந்த மாதிரி நரம்பு வலி வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முக்கியமா வந்து நல்லா வந்து தூங்கணும். எந்த விதத்துலயும் வந்து நம்ம ஸ்லீப் வந்து டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது. ஏன்னா திருப்பி திருப்பி இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு உங்களுக்கு, ஒரு வாரத்துக்கே 2-3 தடவை இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒழுங்கா தூங்கலைன்னா இது வந்து ஜாஸ்தி ஆயிட ஆரம்பிச்சிடும். அது டெய்லியே இருக்கிற மாதிரி வந்துரும். சோ அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா தூங்கணும். ஸ்ட்ரெஸ் என்ன மாதிரியான ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸை ஃபுல்லா கம்மி பண்ணணும். சாப்பாடு வந்து ஸ்கிப் பண்ண கூடாது, கரெக்டான டைம்க்கு சாப்பிடணும், அளவாதான் சாப்பிடணும். சோ ரொம்ப ஜாஸ்தியா வந்து சாப்பிட்டாங்கனாலும் உங்களுக்கு வந்து இந்த ரெட்டினல் மைக்ரைன் வந்து ட்ரிகர் ஆறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. சோ ஹோமியோபதியில வந்து இதுக்கு வந்து நிறைய மருந்து இருக்கு, முக்கியமா வந்து நாட்ரமர், ஐரஸ், பெலடோனா இந்த மாதிரி நிறைய மருந்துகள் இருக்கு. சோ இதுல வந்து எந்த இந்த மெடிசன்ஸ் வந்து உங்களுக்கு பக்காவா சூட் ஆகுது, அதுல எந்த மெடிசன் இன்னும் நல்லா உங்களுக்கு பக்காவா இருக்குன்றத
அப்படிங்கறத பார்த்து நம்ம கொடுக்கும் போது ரொம்ப நல்லா வந்து சரியாகும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து வலது பக்கம் இருக்கும், சில பக்கம் சில பேருக்கு வந்து இடது பக்கம் இருக்கும். இது எல்லாத்தையுமே நாங்க வந்து ஹோமியோபதி டாக்டர்ஸ் வந்து இது எல்லாமே முக்கியம் தான். எந்த டைம்ல வருது, எந்த மாதிரி வருது, எந்த நேரத்துல கம்மியா இருக்கு, எந்த நேரத்துல கூட இருக்கு, எவ்வளவு மணி நேரம் உங்களுக்கு பெயின் இருக்கு, எவ்வளவு நாள் இருக்கு, என்ன பண்ணா சரியாகுது, என்னென்ன ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ் உங்களுக்கு, இது எல்லாத்தையுமே பார்த்து அதுக்கேத்த மாதிரி மெடிசன்ஸ் கொடுப்போம். ஹோமியோபதி மருந்து வந்து இது வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க இயற்கை மருத்துவம் தான். ஸோ எந்த விதத்துலயும் உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் கிடையாது. என்ன ஏஜ் குரூப் வேணா எடுக்கலாம். அதுவும் அது ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து அடிக்கடியும் எடுக்கலாம். நம்ம இந்த இன்டென்சிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் போது அந்த டைம் வந்து 1 or 2 டோசஸ் வந்து நம்ம ஜாஸ்தியும் சாப்பிடலாம். ஸோ அதனால வந்து சைட் எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. முக்காவாசி வந்து பிளான்ட் அண்ட் மினரல் தான். ஒரு 90% ஆஃப் த மெடிசன்ஸ் வந்து பிளான்ட் மினரல்னால இதனால வந்து உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸே கிடையாது. ஸோ எல்லாமே நேச்சுரல் ரெமடிஸ் அப்படின்றனால ரொம்ப வந்து தாராளமா வந்து ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து நம்ம சாப்பிடலாம். ஸோ இது ரிலேட்டடா இந்த ரெட்டினல் மைக்ரைன், இந்த கண்ணுல வர நரம்பு வலி ரிலேட்டடா உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.